ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏடிகே ஆல் இன் ஆல். உலகமே உற்று பார்த்து கொண்டிருந்த ஃபிஃபா உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நடந்து முடிந்தது. நடப்பு சாம்பியன் பிரான்ஸ் அணி அர்ஜென்டினாவுடன் மோதியது. இரு அணிகளும் தங்களின் மூன்றாவது உலக கோப்பையை வெல்லும் முனைப்பில் களம் கண்டன. ஆரம்பத்தில் அர்ஜென்டினா அணியை விட பிரான்ஸ் அணி வலிமையாக பார்க்கப்பட்ட நிலையில், மாறாக இப்போட்டியின் தொடக்கத்திலிருந்தே அர்ஜென்டினா அணிதான் ஆக்ரோஷமாக விளையாடியது. உலக கோப்பை தொடரின் பரபரப்பான இறுதிப் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் வாய்ப்பில் அர்ஜென்டினா 4-2 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வீழ்த்தியது. இதன் மூலம் மூன்றாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது அர்ஜென்டினா. 1978-1986 உலக கோப்பைக்கு பிறகு தற்போது அர்ஜென்டினா கோப்பை வென்றுள்ளது. இந்த வெற்றிக்கு காரணமான முக்கிய நபர் லியோனல் ஆண்ட்ரே மெஸ்ஸி. இவர் June 24, 1987 பிறந்தவர். இந்த தலைமுறையின் மிகச்சிறந்த கால்பந்தாட்ட வீரர்களில் ஒருவராக மெஸ்ஸி கருதப்படுகிறார். கால்பந்து போட்டிகளை பார்த்து பழக்கமில்லாதவர்களுக்கு கூட மெஸ்ஸியை தெரியும். மெஸ்ஸி மீதான உலக கால்பந்து ரசிகர்களின் அன்பு அலாதியானது. அவரது வாழ்க்கையில் பல தடைகளை கடந்து இந்த வெற்றியை தழுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வயது வித்தியாசமின்றி ரசிகர்களை கவர்ந்திழுத்து கொண்டவர் மெஸ்ஸி. ஆப்கானிஸ்தானில் மெஸ்ஸி என எழுதப்பட்ட பிளாஸ்டிக் பையை உடை போல் மாட்டிக்கொண்டு கால்பந்து விளையாடினான் 5 வயது சிறுவன். அந்த சிறுவனின் மனதில் அந்த அளவிற்கு இடம் பிடித்திருந்தார் மெஸ்ஸி. சிறுவன் இணையத்தில் வைரலாகி மெஸ்ஸி சிறுவனை நேரிலும் சந்தித்தார். இதுதான் மெஸ்ஸி என நெகிழ்ந்தனர் அவரது ரசிகர்கள். 1987 அர்ஜென்டினாவில் பிறந்தார் மெஸ்ஸி. புரட்சியாளர் சே குவேரா பிறந்த ரொசேரியா தான் மெஸ்ஸிக்கும் பிறந்த இடம். இவர் 1995 சிறுவனாக இருந்த போதே கால்பந்து கிளப்பில் விளையாட துவங்கினார். அர்ஜென்டினாவின் நூவல் ஓல்டு பாய்ஸ் கிளப்பின் ஜூனியர் அணிக்காக விளையாடும் வாய்ப்பு அவர் சிறுவனாக இருந்தபோதே கிடைத்தது. மெஸ்ஸியின் ஆரம்ப கால பயிற்சியாளர் அவரது தந்தைதான். மெஸ்ஸி ஹார்மோன் குறைபாடுள்ள குழந்தையாக இருந்தார். 7000 பேரில் ஒருவருக்கு வரும் ஹார்மோன் குறைபாடு சிறுவன் மெஸ்ஸிக்கும் இருந்தது. அவரது தந்தை மகனை காப்பாற்ற 2 ஆண்டுகள் வரை கடுமையாக போராடினார். இது ஒரு அரிய வகை குறைபாடு என்பதால் லியோனல் மெஸ்ஸியை காப்பாற்ற அதிக பணம் தேவைப்பட்டது. பார்சிலோனா கால்பந்து கிளப் மெஸ்ஸியை தங்கள் கிளப்புக்காக விளையாட புக் செய்ததோடு அவரது மருத்துவத்திற்கும் உதவியது. அப்போதுதான் மெஸ்ஸி தனது தாய் மண்ணை விட்டு ஸ்பெயின் பறந்தார். அவர் அர்ஜென்டினா மண்ணில் பிறந்திருந்தாலும் அவரது கால்கள் ஸ்பெயினின் பார்சிலோனாவிற்காகத்தான் முதலில் கோல்கள் அடித்தன. மெஸ்ஸியின் கால்கள் களத்தில் நிற்கும் போது களமே அவரது கால்களுக்கு இசைந்து கொடுத்து உதவும். அந்த அளவிற்கு ஆடுகளத்தை தன் இரு கால்களுக்கும் இடையில் துரித கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் அவர். 2001-2003 வரை பார்சிலோனா அணிக்காக விளையாடிய மெஸ்ஸி அங்கு விளையாடிக் கொண்டே தனது சிகிச்சையையும் கவனித்தார். பல நட்பு ரீதியிலான விளையாட்டுப் போட்டிகளில் அவர் கலந்து கொண்டாலும் அதிகாரப்பூர்வமாக களமிறங்க சிறிது காலம் பிடித்தது. கால்பந்து விளையாட்டில் கனவு களமான சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் விளையாட ஐரோப்பிய குடியுரிமை பெற வேண்டும். அதனால் பெரிய நடைமுறை சிக்கல்களுக்கு பிறகு குடியுரிமை பெற்றார் மெஸ்ஸி. 2005 சாம்பியன்ஸ் லீக்கில் மெஸ்ஸி அறிமுகமானார். அப்போது கால்பந்து உலகின் ஜாம்பவனாக இருந்தவர் ரொனால்டினோ. மெஸ்ஸியின் துடிப்பான ஆட்டம் மெஸ்ஸியை தனது இளைய சகோதரன் என ரொனால்டினோவே புகழும் அளவிற்கு இருந்தது. டிஃபெண்டர்களை ஏமாற்றி கோல் அடிப்பதில் இருவரும் கில்லாடிகள். ஒரு கட்டத்தில் சர்வதேச போட்டிகளில் மெஸ்ஸி எந்த அணிக்காக விளையாடப் போகிறார் என்ற முக்கிய முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. அப்போது அவர் தனது தாய் நாடான அர்ஜென்டினாவுக்காக விளையாடுவது என முடிவு செய்தார். அதன் பிறகு உலக யூத் சாம்பியன்ஷிப் அர்ஜென்டினா அணியின் கேப்டனாக மெஸ்ஸி களமிறங்கினார். தனிநபராக மெஸ்ஸி ஈடு இணையற்ற வீரர்தான். என்றாலும் குழுவை வழி நடத்தி செல்வதில் அவருக்கு சிக்கல் இருந்தது. 2006 தொடர்ந்து 4 உலகக்கோப்பை போட்டிகளில் அர்ஜென்டினா அணிக்காக மெஸ்ஸி பங்கேற்றார். அதில் முதல் 2 தொடர்களில் காலிறுதியில் அர்ஜென்டினா வெளியேறியது. 2014 நடந்த உலகக்கோப்பை போட்டியில் இறுதி வரை முன்னேறியது. உலகமே உற்று கவனித்த அந்த போட்டியில் ஜெர்மன் அணிதான் கோப்பையை வென்றது. கலங்கி நின்றார் மெஸ்ஸி. அமெரிக்க அதிபர் ஒபாமா ஆறுதல் அறிக்கை கொடுக்கும் அளவிற்கு மெஸ்ஸி அனைவரின் அன்பையும் பெற்றிருந்தார். 6 தங்க காலனி விருது. 2008 ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம். 2012 91 அடித்து இமாலய சாதனை என பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான மெஸ்ஸி யூனிசெஃப் நல்லெண்ண தூதரகவும் இருக்கிறார். குழந்தைகள் நலனுக்காக உதவும் லியோ மெஸ்ஸி அறக்கட்டளையை நிர்வகித்து வருகிறார். தன்னை முதன் முதலாக கால்பந்து ஆட்டத்தில் களம் இறங்கிய பார்சிலோனாவை இன்றும் மறக்காத மெஸ்ஸி கொரோனாவில் இருந்து மீண்டு வர ஸ்பெயினில் உள்ள பார்சிலோனா மருத்துவமனைக்கு ₹8.24 crore நிதியுதவி வழங்கியுள்ளார். பல தடைகளை உடைத்து ரசிகர்களின் மனதில் ஒரு நல்ல இடத்தை பிடித்திருக்கிறார் மெஸ்ஸி. தேங்க்யூ.